Hello viewers, welcome to Mukki's vlog. இன்னைக்கு நம்ம தக்காளி வச்சு ரசம் எப்படி பண்ண போறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு நான் பார்த்துக்கிட்டினா ஒரு 350 grams of tomatoes ஒரு கொஞ்சம் லார்ஜ் குவாண்டிட்டிஸ்ல தான் பண்றேன் நான் எடுத்துர்க்கேன். இது நான் என்ன பண்ணிருக்கேன்னா நல்லா சுட வச்சிருக்கேன். சுட வச்சிட்டோம். இப்போ சுட வச்சதனால என்ன ஆகும்னா தோலை நீங்க வந்து ஒரு தக்காளி கீழே எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி தோல் வந்து ஈஸியாக பீல் ஆகிடும். ஒரே ஒரு ஹேண்ட்லேயே நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். டக்குன்னு வந்துடும். இந்த தோலை மட்டும் நம்ம எடுத்துருவோங்க. எடுத்துகிட்டு எல்லா தக்காளியும் அந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுப்போம். க்ளீன் பண்ணிட்டு வேறு பாத்திரத்துக்கு பீல் பண்ண தக்காளிங்களை மட்டும் மாற்றி வச்சுருவோங்க. நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெமன் சைஸில் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதையும் நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோங்க. இந்த மாதிரி தோலெல்லாம் எடுத்து பீல் பண்ணிட்டு வந்துட்டோங்க. இப்போ இது நல்லா கையிலேயே மசிச்சுப்போம். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இதையும் கரைச்சிட்டு ரெண்டுத்தையும் ஒன்று சேர்த்துடலாங்க. கரைச்ச உடனே தக்காளி நல்லா கரைச்சாச்சுங்க. இதுக்குள்ளே இருந்த திப்பியெல்லாம் சும்மா கையிலேயே நல்லா எடுத்து எடுத்து இந்த மாதிரி தனியாக வச்சாச்சுங்க. அதே மாதிரி புளியில் இருந்த திப்பியும் கரைச்சி எடுத்து தனியாக வச்சுட்டேன் இதுக்குள்ளே. ஸோ இது வேஸ்ட்டுங்க, நம்ம ரிமூவ் பண்ணிட்டு போகிறோம். இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி கலந்துக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து தக்காளியை போட்டு நல்லா ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதனால் அந்த ப்ராசஸ் வந்து நான் கடாயில் போட்டு காமிக்கிறேன். இனிஷியலாக சொல்லியிருந்தேன் வேணால் நம்ம கலந்துக்கலாம். இப்போவே இந்த ரெண்டு விஷயத்தையும் கலந்துக்கலாம், புளியும் தக்காளியும். இது ஒரு மெத்தட், கலந்து அப்படியே கடாயில் தாளிப்பு கொடுத்துட்டு கடாயில் போடுறது. தனியாகவும் வந்து பண்ணலாம். அது அந்த ப்ரொசீஜர் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்போ ரசப்பொடி அரைச்சிருக்கேங்க. இதில் என்ன போட்டிருக்கேன்னா ஒரு ஸ்பூன் வந்து மிளகுங்க, ரெண்டு ஸ்பூன் ஜீரகம், ரெண்டு ஸ்பூன் தனியா, ஒரு 10-12 காஞ்ச மிளகாய், எல்லாமே லைட்டாக சூடு பண்ணி இந்த மாதிரி ஷார்ட் பண்ணி அரைச்சி கொண்டு வந்திருக்கேங்க. இதோட பார்த்தீங்கன்னா ஒரு 12 பல் பூண்டு போட்டிருக்கேங்க. கடைசியாக நம்ம அதை ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு நெக்ஸ்ட் இதை ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடாயில் வந்து எண்ணெய் நல்லா சுட வச்சுட்டுங்க. எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சுட வச்சுட்டு கடுகு, இந்த அசஃபட்டீரியா போட்டிருக்கேங்க, பெருங்காயம். கொஞ்சம் நல்லா பொறி வந்தோடனே நம்ம நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணுவோங்க. தக்காளி வந்து போட்டு கொஞ்சம் ஷார்ட் பண்ணணுங்க. இது கரைச்சி வச்ச தக்காளி வேறு, இது வந்து தனியாக பொடியாக நறுக்கி ஷார்ட்டிங்க்கு கொஞ்சம் நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து தக்காளி வந்து நிறையவும் புளி எப்போவுமே கொஞ்சமாக சேர்த்துப்பேங்க நான். ஸோ இப்போ அந்த ப்ராசஸ்ஸாக நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த வதக்குறதுலேயே நல்லா மசிஞ்சு நல்லா குக்காகி வரும். இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ளேவர்ஸ் நல்லா என்ஹான்ஸ் ஆகி வருங்க. நல்லா மசித்த உடனே நம்ம பார்ப்போங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடி பார்த்திங்களா, அதையும் போட்டுப்போம். அடுத்தடுத்து இப்போ ஒரு இன்க்ரீடியன்ஸை நம்ம வச்சுருக்கிறது போட வேண்டியதாங்க. இதையும் நல்லா ஒன்று கூட இந்த பச்சை வாசனை போக வறுத்துப்போங்க. கொஞ்சம் பக்கத்துலேயே இருந்து தீயாமல் வறுக்கணும். லைட்டாக ரொம்ப சூடு பிடிக்கிற மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் ஃப்ளேம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா உப்பும் தேவையான மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணியிருக்கேங்க இதில். இதையும் சேர்த்து நல்லா ஒரு ஸ்டேர் கொடுத்துப்போம். இது வந்து நான் லார்ஜ் குவான்டிட்டிஸில் பண்ணுறேங்க. வீட்டில் கூழ் ஊற்றுறதுனால இது கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுறேன். நீங்கள் வீட்டில் உங்களுக்கு ட்ரை பண்ணும்போது கம்மியாக பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க புளி தண்ணியும் தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறோங்க. தக்காளியோட பல்ப் எடுத்து வச்சோம் பார்த்திங்களா அது. இது கூடவே நல்ல ஒரு பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பில்லைங்க. பச்சை மிளகாய் நல்லா வந்து ஒரு 5-6 போட்டிருக்கேங்க. இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேங்க. உங்களுக்கு எந்த மாதிரி திக்னஸ் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரிக்கு தண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக பபுள்ஸ் அங்கங்கே வருது பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஆஃப் பண்ண போகிறோங்க. ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, லைட்டாக பொங்கி வரும்போதே நம்ம ஆஃப் பண்ணிடணுங்க. உப்பு உங்களுக்கு தேவைக்கேற்ற போது அட்ஜஸ்ட் பண்ணோன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ஸ்க்ரம் டீஸ் அண்ட் பியூட்டிஃபுல்லான ரசம் ரெடி ஆகிடுங்க. வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். போடுற வீடியோஸும் பிடிச்சிருந்ததுனா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை மறக்காமல் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்காக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோங்க. என்ஜாய் த ரெசிபி. டேக் கேர் அண்ட் பை நவ்.